வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th சிபிஎஸ்சிக்கு ஸ்டேட் போர்டுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 12th மேக்ஸோட இன்டகிரேஷன் சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இன்டகிரேஷன் கால்குலஸ் அப்படின்னாலே வந்து பயப்படுற மாதிரி பசங்களை பார்த்துருக்கேன், பட் கொஞ்சம் பேரும் நீங்கள் யாரும் பயப்பட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமும் கிடையாது. என்னால் பண்ண முடியுதுன்னா எல்லாரையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. பட் அதில் இருக்கிற அண்டர்லைன் கான்செப்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிட முடியும், கிளியரா? ஸோ அப்போ இந்த அண்டர்லைன் கான்செப்ட் என்ன? அப்போ இந்த இன்டகிரேஷன் அப்படிங்கிறது, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷால ரஜினி சொன்ன மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்கிற மாதிரி இன்டகிரேஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆன்டி டெரிவேட்டிவ், கிளியரா? ஸோ ஆன்டி டெரிவேட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ். இந்த ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னா தான் இன்டகிரேஷன். அப்போ எனக்கு இந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான், டெரிவேட்டிவ் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்டகிரேஷனை நல்லா ப்ராப்பராக பண்ண முடியும். இப்போ இந்த டிஃபரன்சியேஷன் எதை குறிக்குது, கிளியரா? ஸோ டிஃபரன்சியேஷன் என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துட்டு வந்துடும். நான் எடுத்துக்க போகிற ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், வேர் ஒய் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். எக்ஸுங்கிறத இங்கே நான் டைம் இண்டிகேட் பண்ணிக்கிறேன், அதாவது ஒய் எக்ஸுங்கிறத பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிறனால எடுத்திருக்கேன். ஜென்ரலாக எக்ஸ் ஈக்குவல் டு, நீங்கள் ஃபிசிக்கல் இதில் இக்குவேஷன் எடுக்கணும் அப்படின்னா அக்கார்டிங் டு தி லா ஆஃப் மோஷன்ஸ் ஜென்ரலாக எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, ரைட்? ஸோ டிங்கிறது டைமும் யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, எக்ஸ் இல்லை எஸ் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ரெண்டும் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் இங்கே கான்செப்ட் புரியறதுக்கு ஒய் எக்ஸ் இருக்கட்டும்ங்கிறனால ஒய்யை டிஸ்பிளேஸ்மெண்ட்டாகவும் எக்ஸை வந்து டைமாகவும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டைமை சார்ந்து இருக்கு, கரெக்டாக? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் டைம். ஸோ டைம் மாற மாற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ டைம் ஒன்னாக இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் டூவாக இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்படி போய்கிட்டே இருக்கும், கிளியரா? ஸோ அப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. dy by dx அப்படின்னா அர்த்தம் என்ன? dy by dxனா என்ன அர்த்தம்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x, அதாவது இப்படி கூட எழுதலாம், dy by dx ஆஃப் y. இதான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ dy by dx சின்னதா ஒரு x மாறுறதுனால yல என்ன மாற்றம் வருது அப்படிங்கறதான் dy by dx. So a slight change in x, இதனால வாட் சேஞ்சஸ் கிரியேட்டட் இன் ஒய், இதுதான் வந்து எனக்கு டிஃபரன்சியேஷனோட மீனிங், சரியா? ஸோ அப்போ எக்ஸ் லைட்டாக மாறுறதுனால ஒய் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் டிஃபரன்சியேஷன். இன்டகிரேஷனுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க முன்னாடி எனக்கு இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவேர் எப்படி இருக்கும், ஒரு கிராஃப், கரெக்டா? ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவேருங்கிறது இப்படி ஒரு பாரபோலாவாக இருக்கும். இதான் எனக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவேர். இதில் நான் டைம் நெகட்டிவாக இருக்க முடியாது அப்படிங்கிறனால இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிறது எனக்கு அப்ளிகபிள் கிடையாது, ஏன்னா எனக்கு டைம் வந்து ஜீரோவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும், ரிவர்ஸில் நான் போக போகிறது இல்லை. இப்போ எனக்கு இதுதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவேர் கர்வ், கிளியரா? ஸோ இதே மாதிரி நான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பை த்ரீ அப்படின்னு எடுத்தேன்னா ஏன் த்ரீ எடுக்கிறது ரெண்டாவது வருவோம், கிளியரா? ஸோ அப்போ நான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பை த்ரீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், ரைட்? ஸோ இதுதான் என்னோட டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, ஸோ ஏன்னா அடுத்ததும் கர்வாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ இப்படி இருக்கும். ஸோ ஜீரோவில் ஜீரோ, டூவில் வந்து ஒன்னில் வந்து ஒன் கியூ பை த்ரீ பாயிண்ட் த்ரீ 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 சம்திங் வரும், டூவில் வந்து 2.66 இஸ் 8 பை த்ரீ, கிளியரா? இப்படி இந்த கர்வ் மட்டும் எடுத்து போகிறோம், கியூபிக் கர்வ். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ பை த்ரீ, இதான் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் கியூ பை த்ரீ. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் என்னோட என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த எக்ஸுங்கிறது டைமை குறிக்குது. இப்போ இந்த கிராஃப் இங்கே இருக்கட்டும், நான் எஃப் ஆஃப் டூ மட்டும் இப்போதைக்கு கண்டுபிடிச்சி வைக்கிறேன். எஃப் ஆஃப் டூ, அதாவது டைம் டூவாக இருக்கும்போது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 8 by 3 2.6666 போகுது, 2.6666 போய்கிட்டே இருக்கு, கிளியரா? ஸோ இதை 2.667 நான் எடுத்துக்கிறேன், சரியா? இதான் என்னோட எஃப் ஆஃப் டூ, அதாவது டைம் 2 செகண்ட்ஸாக இருக்கும்போது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும்னா 2.667 மீட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும்.
இது இப்போதைக்கு இருக்கட்டும், நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ணுவோம், கிளியரா? இது ஓரமா வச்சுக்கலாம். இந்த சமையல் ப்ரோக்ராம்ல எல்லாம் சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு டிஸ்டர்ப் பண்ணி இது இப்போதைக்கு இங்க இருக்கட்டுமாங்களா, அந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இன்டகிரேஷனுக்குள்ள போகலாம். நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறேன்னு. ரைட்டா? நீங்க ஏரியா, ரைட், ஏரியா ஆஃப் த கர்வ் படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் டன், கரெக்டா? நான் ஒரு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறேன். லெட் மீ கன்சிடர் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இல்ல வெலாசிட்டியே எடுப்போம், அதே இது. ஸோ ஐ ஆம் டேக்கிங் வெலாசிட்டி ஹியர். இந்த இடத்துல நான் டைம் எடுக்கிறேன். வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபிசிக்ஸ் 11th ஃபிசிக்ஸில், 9th ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருக்கீங்க, கிளியரா? 12th ஃபிசிக்ஸில் இல்லை, 12th ஃபிசிக்ஸ் இஸ் ப்ரொடாமினன்ட்லி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ 11th ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கு, மூணாவதுல சென்னு நினைக்கிறேன். வெலாசிட்டி டைம், ஸோ வெலாசிட்டி டைமுக்கு நான் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணேன் அப்படின்னா, நான் இனிஷியலாக கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எடுக்கிறேன், சரியா? என்னோட வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருக்கும் போது என்ன அப்படின்னு இனிஷியலா நான் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு ஐம் டேக்கிங் அ கண்டிஷன். ஸோ அப்போ என்னோட வெலாசிட்டி கான்ஸ்டன்டா என்ன அர்த்தம், டைமை பொறுத்து என் வெலாசிட்டி மாறாது. இது ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 5 m/s அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா, ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருக்கு. ஸோ டைம் ஜீரோல ஆரம்பிச்சு ஒரு 5 seconds நான் எடுக்கிறேன் இப்போதைக்கு, சரியா? அப்போ 5 seconds நான் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, ரைட்? 5 seconds என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, பிசிக்கலா ஃபார்முலாக்கே போயிட்டோம் அப்படின்னா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ 5 seconds 5 m/s போனா 25 m தூரம் டிராவல் பண்ணியிருப்பீங்க. இதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர். இங்கே நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம்ல, அதனால சரி. இது வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. What if my velocity is a function of time? சரியா? ஸோ அப்போ என்னோட வெலாசிட்டி ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுப்போம். அப்போ என்னோட வெலாசிட்டிக்கு நான் இங்கே வந்து என்னோட வெலாசிட்டியே எக்ஸ் ஸ்குவார்னு எடுக்கிறேன், கிளியரா? நான் அந்த எக்ஸ் கியூ பை 3a அப்புறமா சொல்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்குவாருங்கிறது தான் என்னோட வெலாசிட்டி. ஸோ மை வெலாசிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் எக்ஸ் ஸ்குவார். அப்ப என்னோட வெலாசிட்டி, எக்ஸ் தான் டைமிங், கரெக்டா? சோ அப்ப என்னோட வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னா எக்ஸ் ஸ்குவாருங்கிறதுல மாறுது. அப்ப ஜீரோல ஜீரோ வெலாசிட்டி நான் ஸ்டார்ட், அப்பதான் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். சோ நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சலரேட் பண்றேன். சோ நான் ஆக்சலரேட் பண்றதுனால எனக்கு என்ன ஆகுது, ஆக்சலரேஷனுமே இங்க கான்ஸ்டன்ட் இல்லை. சோ நான் ஆக்சலரேட் பண்ண பண்ண என்னோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸா ஒரு பைபாஸ் ரோட்ல போறோம், புது வண்டி, நல்ல வண்டி, கண்டிஷனா இருக்கு, ரைட்? அப்படிங்கும் போது ஸ்பீடா ஓட்டுறது இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்பீடாக ஓட்டுறதுக்கும் ஸ்லோவாக ஓட்டுறதுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10 minutes வரும். 10 minutes ஏன்னா ரெண்டையுமே பண்ணனால 10 minutes அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டணும்னு அவசியம் இல்லை. சின்ஸ் இட் இஸ் 12th video 12th பார்க்குற எல்லாருமே மைனராக தான் இருப்பீங்க, லைசன்ஸே இருக்காது. ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு டிரைவ் அ வெஹிக்கிள். ஸோ அதெல்லாம் இந்த காலத்தில் யார் பார்க்குறான்னு யோசிக்கக்கூடாது, இட் இஸ் ரிஸ்கி. ஸோ கம்மிங் பேக், ஸோ வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவார். ஸோ எக்ஸ் ஸ்குவாருங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் ஸ்குவாருக்கு அகெயின் ஸ்டார்டிங்ல நம்ம வரைஞ்ச மாதிரி இது ஒரு பாரபோலா, கிளியரா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு 2 இங்க இருக்கு, இது எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இது ஒரு பாரபோலா நான் டிரா பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு வெலாசிட்டி இன்டு டைம், டைம் வந்து எனக்கு எக்ஸ். ஆனால் இங்கே நான் எப்படி வெலாசிட்டி இன்டு டைம் எடுக்கிறது? இப்போ போன இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக என்னால் டைரெக்டாக ஃபார்முலாவில் போட முடிஞ்சு. இங்கே வெலாசிட்டியே கான்ஸ்டன்ட் இல்லையே, ஃபைன் கொடுக்க முடியாது, வெலாசிட்டியே எக்ஸ் ஸ்குவார். இப்போ எக்ஸ் ஸ்குவார் இன்ட்டு எனக்கு டைமும் எக்ஸ், அப்போ எக்ஸ் கியூபா? அப்போ எக்ஸ் கியூப் எப்படி டிஃபர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இந்த கிராஃப் இங்கே ஒய் ஈக்குவல் டு 5. நான் இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். ஒரு கிராஃபோட ஏரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிராஃபோட ஏரியா அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் நான் மல்டிப்ளை பண்றேன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்மால் ஏரியா, ரைட், ஸ்மால் டிஏ அப்படின்னா நான் ஒரு ஸ்மால் டிஎக்ஸையும் ஒரு ஸ்மால் டிஒயையும் மல்டிப்ளை பண்றேன், கரெக்டா? டிஎக்ஸ் இன்டூ டிஒய். இந்த ஸ்மால் ஏரியா டிஎக்ஸ் டிஒய் யாரு? டிஎக்ஸ்ங்க ஒய்ங்கிறது என்னோட வெலாசிட்டி, டிஎக்ஸ்ங்கிறது என்னோட டைம். அப்போ இந்த கிராஃப்ல எங்கெல்லாம் நான் ஏரியா, ஏன்னா இதுவுமே நீங்க 11th யூஸ் பண்ணியாச்சு, ஏரியா ஆஃப் தி வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏரியா ஆஃப் யுவர் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் இஸ் யுவர் வெலாசிட்டி, சரியா? ஸோ அதனால இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணதுதான், அங்கே ரிலேட் பண்ணா போதும். ஸோ அப்போ டிஎக்ஸ் இன்டு டிஒய் அப்படிங்கிறது எனக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் மல்டிப்ளை பண்ற ஏரியா.
அந்த ஏரியாங்கிறது தான் எனக்கு ஆக்சுவலா டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியாங்கிறது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துரும், கிளியரா? அப்ப இந்த மொத்த ஏரியா, இந்த மொத்த ஏரியாங்கிறது தான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப இந்த இது ஒரு ரெக்டாங்கிள் தானே, நல்லா பார்த்தோன்னா இது ஒரு ரெக்டாங்கிள், ஆக்சுவலா ஸ்குவார். ஏன்னா டைமும் ஃபைவ் தான் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃபைவ் இன்டூ ஃபைவ். ஸோ இந்த டோட்டல் ஏரியா என்ன? ஃபைவ் இன்டூ ஃபைவ். ஸோ இந்த ஏரியா வந்து 25 மீட்டர் ஸ்குவேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல இருந்தா கரெக்டா. பட் இங்கே எனக்கு மல்டிப்ளை ஆகுறது யாரு அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் இன்டூ செகண்ட் டைம்ல கட் ஆகி 25 மீட்டர் விச் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சா? ஸோ எனக்கு என் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி என்னால இதோட ஏரியாவை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருந்தா நான் ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடையாது, இது ஒரு கர்வ் கரெக்டா. அப்போ இதை நான் ட்ரையாங்கிளாகவும் எடுக்க முடியாது. ஆனால் எனக்கு இந்த ஏரியா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா இந்த ஏரியா தான் யாரு என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்போ டைம் டூவா இருக்கும் போது இந்த டைம்ல, சரியா, டைம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு டூ செகண்ட்ஸ்ல என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் யாரு இந்தது. சப்போஸ் நான் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எடுத்துட்டா என்னோட ஏரியா மாறிடும். சப்போ இந்த பாயிண்ட், அதாவது டூ, எக்ஸ் டூவா இருக்கும் போது என்னோட வெலாசிட்டி தான் இந்த பாயிண்ட். கிளியரா? இங்க இருக்கிறது என்னோட வெலாசிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ. ஆனா நான் கண்டுபிடிக்கிறது வெலாசிட்டி இல்லை, என்னோட இங்க இன்டென்ஷன் என்ன, என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு தெரியணும். அப்ப அந்த இடத்துல எனக்கு டோட்டல், அந்த இடத்துல நான் வரும்போது அது வரைக்கும் நான் எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணியிருக்கேன், இன்னும் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் டைமுக்கு தள்ளி ஒரு த்ரீ செகண்ட்ல நான் எவ்வளவு தூரம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என்கிட்ட இருக்கிறது வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன், நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ திருப்பியும் பிசிக்ஸ் ஃபார்முலாக்குள்ள போகும். என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இங்க நான் ஒய்னு அதை எடுக்கிறேனால ஒய் இஸ் ஈக்குவல் டு டி, ஒய்யை தானே டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எடுத்தோம், கிளியரா? ஸோ வெலாசிட்டி வி தான். So, velocity is equal to, என்னோட வெலாசிட்டி வி ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். இந்த ஒய்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, எக்ஸுங்கிறது டைம். ஸோ அப்போ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வெலாசிட்டி, ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது என்னோட டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டிஎக்ஸ் தானே, இதை தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு ஆல்ரெடி டிஃபரன்சியேஷன்ல படிச்சிருக்கீங்க. அப்போ என்னோட வெலாசிட்டி இங்கிறது யாருன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் மை ஸ்லோப், சரியா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி எக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், கிளியரா? ஸோ சேஞ்ச் இன் இஃப் தி ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அதுதான் என்னோட வெலாசிட்டி, கிளியர்? அப்போ நான் இங்கிருந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டு டி எக்ஸ். இதை என்னால் பண்ண முடியுமா? முடியும். பிசிக்ஸ்ல ஆல்ரெடி 11th நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்க, டிடபிள்யூ ஸ்மால் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், டோட்டல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு இன்டகிரல் டிஎஸ் விச் இஸ் எஃப் எஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, கிளியரா? அதே தான் இங்க எனக்கு இங்க டி எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு. இங்க ஒரே வித்தியாசம் என்னன்னா இந்த ஃபோர்ஸை ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துட்டோம், இங்க இந்த ஃபோர்ஸே ஒரு வேரியபிள். அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும், ரைட்? ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இது நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இன்டகிரல் ஆஃப் டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி எழுதவே மாட்டோம், ரைட்? அதான் இதுதான் மீனிங், டி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும், கிளியரா? ஸோ என்னோட integral of f dash of x dx is equal to f of x. So differentiate பண்ண ஒரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணா எனக்கு அந்த இனிஷியல் ஃபங்க்ஷனே கிடைக்கும். இதனால தான் இதுக்கு பேரு ஆன்டி டெரிவேட்டிவ். இப்போ நம்ம ஏரியாக்குள்ள வருவோம். இப்போ இந்த ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும், கிளியரா? இந்த ஏரியாங்கிறது எனக்கு ஒரு கர்வ், அந்த கர்வ்ல இருக்கதான் நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும் போது இதை சின்ன 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 ரெக்டாங்கிளா பிரிப்போம். ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக இங்க எடுத்திருக்கேன். இப்ப ஜூம் பண்றேன்,
மேக்ஸிமம் இதுதான் ஜூம். இப்போ இந்த கர்வ்ல நான் சின்னதா ஒரு ரெக்டாங்கிள் எடுக்க ட்ரை பண்றேன், ஒரு சின்ன பார்ட். ஓகே, நான் ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிள் டிரா பண்ணியிருக்கேன். ரைட், இது ஒரு ரெக்டாங்கிள். எப்படி இருக்கு? ரைட், என்னோட கர்வ்ல ஒரு சின்ன பார்ட் தான் அது. நான் அதை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிள் அங்கே எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், அகைன் நான் இதை இன்னும் ப்ராப்பராக என்னோட ஜீரோ, இதான் என்னோட ஜீரோ ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ், இது என்னோட ஒய் ஆக்சஸ் அப்படின்னா, நான் இந்த ரெக்டாங்கிள இன்னும் ப்ராப்பராக ட்ரா பண்ணுறேன். இது ஒரு சின்ன ரெக்டாங்கிள். ஓகே, இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன? இது எனக்கு வெலாசிட்டி as a function of time, இதுதான் என்னோட எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். கரெக்டா, நம்ம இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது என்னோட வெலாசிட்டி, அந்த வி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன். இந்த வி ஆஃப் எக்ஸ் தான் என்ன, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எனக்கு இங்கே இருக்கிறது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். நான் எடுத்திருக்கிற ஒரே ஒரு வேல்யூ வந்து கீழே இந்த எக்ஸ் டிஎக்ஸ். இந்த டிஎக்ஸ் ஒரு சின்ன வேல்யூ. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலேயும் ஜூம் பண்ணலாம், பட் எனக்கு அவ்வளோதான் ஒர்க் ஆகுது. இன்னும் அல்ட்ரா ஜூமிங்க்கு போனீங்கன்னா இன்னும் இதாகும். கரெக்டா? ஸோ நான் இதை ப்ராப்பரான நார்மல் கண்டிஷனுக்கு வரும்போது இதான் என்னோட ஒன் எக்ஸ். கரெக்டா, ஒன் எக்ஸ்ல இருக்கு. இப்போ இதுதான் எனக்கு ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப்பு, ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவோம், ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். எதுவுமே எழுதுனது எதுவுமே கிளியராக தெரில. நீங்கள் எழுதுனதை பார்த்தனால அங்கே என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ண முடியுமே தவிர ப்ராப்பராக தெரியலை. ஏன்னா அவ்வளோ மைன்யூட்டாக நான் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இது ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்கிள் கிளியரா? அப்போ இதுதான் என்னோட எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது என்னோட எக்ஸ் ஈக்குவல், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் வி ஆஃப் ஜீரோ. கரெக்டாக வேல்யூவு. இது என்னோட வி ஆஃப் டூன்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல இருக்கிறது வென் எக்ஸ் ஈக்குவல் டு டூ, இது என்னோட வி ஆஃப் டூ, வெலாசிட்டி அட் டைம் ஈக்குவல் டு டூ. எனக்கு இந்த கிராஃபோட ஏரியா வேணும். அப்போ இந்த கிராஃபோட ஏரியாவை நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எடுத்த மாதிரி அடுத்தது நான் ஒரு சின்னதாக ஒரு இடம் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னால் இதே மாதிரி பல ரெக்டாங்கிள் இங்கே எடுக்க முடியுமா? இதே மாதிரி அடுத்து நான் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள், ரைட். ஸோ ஏன்னா எனக்கு அந்த கர்வ், நான் இப்போ ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள் அதை எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்தா அந்த கர்வை விட்டு வெளியே போயிடும். ப்ராப்பராக எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இல்லை. அடுத்தது இந்த இடத்துல ஒரு லைன், இப்படி ஒரு சின்ன ரெக்டாங்கிள். அடுத்து இந்த அந்த கர்வை தாண்டாம நான் வந்து அந்த மேலே இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஒவ்வொரு இடத்துல அப்போ சின்ன சின்னதாக தான் என்னால் போட முடியும். கிளியரா? இந்த மாதிரி சின்ன சின்ன ரெக்டாங்கிளாக நான் கோலம் போட்டுக்கிட்டே வந்தேன் அப்படின்னா வீடியோ ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடிடும். கிளியரா? இப்பவுமே யாரும் பார்க்க மாட்டீங்க, அதுல ரெண்டு மணி நேரம்லாம் வாய்ப்பு இல்லை. கிளியரா? இந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டே வந்துட்டேன் அப்படின்னா ஃபுல்லா என்னால இதை கவர் பண்ண முடியும். இதே மாதிரி இந்த சைடும் என்னால சின்ன 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 ரெக்டாங்கிளா கவர் பண்ண முடியுமா? மேபி ஒரு 500 ரெக்டாங்கிள், ஒரு 300 ரெக்டாங்கிள் வரைய வேண்டிய வருதுன்னு வைப்போம். கிளியரா? அப்போ இவ்வளவு ரெக்டாங்கிளோட ஏரியாவை நான் ஆட் பண்ணா அதுதான் எனக்கு மொத்த ஏரியா. இது புரிஞ்சுச்சா? கிளியர்? இப்போ அங்கே போவோம். ஸோ அப்போ எனக்கு ஒரு சின்ன ஏரியா, ரைட்டா, அந்த ஜூம் பண்ணுறதுக்காக. ஏன்னா இங்கேயும் ஜூம் பண்ணலாம், பட் இதை விட அதில் ஜூமிங் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறனால தான் அங்கே போயிட்டோம். நான் அதை சேவ் பண்ண முடியாது, இதை என்னால் சேவ் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். இது ஒரு சின்ன ஸ்ட்ரிப், சரியா? இந்த சின்ன ஸ்ட்ரிப்பு தான் நான் இப்போ எடுத்தது. ஸோ இது வந்து எனக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் கிடையாது, இந்த வி ஆஃப் எக்ஸ்க்கு தான் இன்னொரு பேர் என்ன, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இப்போதைக்கு நான் வி ஆஃப் எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட வி ஆஃப் எக்ஸ் தட் இஸ் அ வி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இது எனக்கு ஸ்மால் டிஎக்ஸ். அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, ஏரியா ஆஃப் தட் ஸ்மால் ஸ்ட்ரிப் is equal to v of x into dx. கரெக்டா? அதுதான் என்னோட சின்ன ஏரியா. இதே மாதிரி அடுத்தது இன்னொரு v of x, அடுத்தது இன்னொரு v of x. எனக்கு அந்த x ஓட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு. நான் சின்ன 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 ரெக்டாங்கிளா ஆட் பண்றேன். அப்ப நான் ஃபைனலா என்ன பண்ணலாம், டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு
லிமிட் dx tends to 0, சின்ன சின்ன, அதாவது இந்த dx வந்து ரொம்பவே கம்மியா இருக்கணும். அப்பதான் இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷனுக்கு அந்த டெல் எக்ஸ் பதிலாக டிஎக்ஸ். ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன் வெரி ரீசென்ட்லி, ஏன் சார் டெல் எக்ஸ் பதிலாக டிஎக்ஸ் போடுறோம் அப்படின்னு. டெல் எக்ஸ் கேன் பி எனி சேஞ்ச், ஃபைவ்ல இருந்து டென், டென்ல இருந்து டுவெண்ட்டி, அப்படி அந்த ஹல்க் ஜம்ப் ஆன மாதிரி ஒரு நாலஞ்சு பில்டிங் தாண்டி ஜம்ப் ஆகிட்டு இருக்கும். பட் டிஎக்ஸ் அப்படிங்கிறது அது மாறின மாதிரியே இருக்கு. இந்த ஜூடோபியா படம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேல் ஒன்று வரும், கிளியரா? ஸோ ஸ்னேல் தான் நினைக்கிறேன், ஒரு ஸ்லோ கேரக்டர், அந்த கேரக்டருக்கு பேர் ஸ்பீடு. ஸோ அந்த கார் மட்டும் பயங்கரமாக ஓட்டிருப்போம், பதில் சொல்றது பார்த்தீங்கன்னா நாலு நாள் கழிச்சு பதில் சொல்லும், அது வாயை திறந்திருக்கானே தெரியாது, சரியா? ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து டிஎக்ஸ் வந்து இருக்கு, ஆனா இல்ல மாறி இருக்கு ஆனா மாறலைங்கிற அளவுக்கு தான் மாறணும், ஸ்மால் சேஞ்சா இருக்கணும். அப்ப dx is equal to 0 summation of எனக்கு சின்ன சின்ன ரெக்டாங்கிள், சோ n equal to 1 to ஒரு 100 னு எடுத்துக்கலானே, 100 v of x into dx, சரியா? ஒவ்வொன்றும் v of 1, v1 of x, v1 of v2 of x னு எனக்கு போய்கிட்டே இருக்கும், அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் போய்கிட்டே இருக்கும். இதுதான் இன்டகிரேஷன் ஆஃப் v of x dx னு எழுதுவாங்க, சரியா? ஸோ அப்போ இன்டகிரேஷனுங்கிறது கண்டினியூஸ், சின்ன 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 சின்னதுல ஆட் பண்றது தான் இன்டகிரேஷன். ஸோ அப்போ இன்டகிரேஷனோட மேஜர் அப்ளிகேஷனே, மேபி இஃப் யூ டேக் அப் இன்ஜினியரிங், யூ வில் ஹாவ் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. டூ டைமென்ஷன்னா ஏரியா, த்ரீ டைமென்ஷன்னா வால்யூம், கரெக்டா? இன்டகிரேஷன் யூஸ் ஆகும். இப்போ இன்டகிரேஷன்ல நம்ம இங்க என்ன பண்றோம், ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், அதாவது வி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த இது தம்மாத்தூண்டி ஏரியா, மொத்த ஏரியா எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த சைடு அப்படியே இழுத்து கொண்டு வந்து இங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோல ஆரம்பிச்சு எக்ஸ் ஈக்குவல் டு டூ வரைக்கும் இந்த இதை நான் ஆட் பண்ணிட்டே வந்தா என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு டோட்டல் ஏரியா. அப்ப என்னோட டோட்டல் ஏரியா என்ன, இன்டகிரல் ஏரியா. இப்போ என்னோட கண்டிஷனுக்கு எனக்கு என்ன தேவை, ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல் ஜீரோ டு டூ v of x dx. இந்த v of x தான் என்னோட f dash of x னு பேசணும். ஸோ இன்டகிரல் 0 to 2 x square dx, சரியா? இப்போ v of x dx அப்படிங்கிறதோட இன்டகிரேஷன் என்ன, இதுக்கு முந்தின ஃபங்க்ஷன், அதாவது இதுதான் டிஃபரன்சியேஷன், f dash of x னா f of x என்ன அப்படிங்கிறது தான் ஆன்டி டெரிவேட்டிவ், கரெக்டா? x ஸ்கொயரோட ஆன்டி டெரிவேட்டிவ் என்னன்னு. இப்போ x cube by 3 னு நான் எடுத்திருந்தேன், கரெக்டா? நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்தோம் எக்ஸ் கியூ பை த்ரீ, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிராஃபுமே போட்டோம். ஸோ எக்ஸ் கியூ பை த்ரீல எக்ஸ் ஈக்குவல் டு டூ என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் கியூ பை த்ரீயோட டிஃபரன்சியேஷன் நான் கண்டுபிடிக்கிறேன், எக்ஸ் கியூ பை த்ரீயோட டிஃபரன்சியேஷன் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பை த்ரீ, த்ரீ த்ரீ கட் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நான் அதுக்கு தான் பர்டிகுலராக அந்த பை த்ரீ எழுதுனேன். அப்போ எனக்கு எக்ஸ் கியூ பை த்ரீயோட டிஃபரன்சியேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னா, எக்ஸ் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் என்ன, எக்ஸ் கியூ பை த்ரீ, கிளியர்? அப்படியே ரிவர்ஸ் தானே. ஸோ அப்போ என்னோட டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூ பை த்ரீ. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். ஃபார்முலாலாம் படிச்சிருவீங்க, இங்க அண்டர்லைங் கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரியறதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸ் கியூ பை த்ரீ, அப்போ எனக்கு எந்த லிமிட்டும் எந்த லிமிட், ஜீரோ, ஜீரோல ஆரம்பிச்சு டூ வரைக்கும் போறதுக்கு, அதாவது நான் அந்த ஃபங்க்ஷனை ஜீரோல ஆரம்பிச்சு டூ வரைக்கும் மூவ் ஆனா எவ்வளவு தூரம் போயிருக்கேன் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, வெலாசிட்டிங்கிறது இந்த இடத்துல இருக்கு என்கிட்ட, ரைட்? எக்ஸ் ஸ்கொயர் வெலாசிட்டி ஃபோர், இந்த இடத்துல என்னோட வெலாசிட்டி என்னன்னா 4 meters per second. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் டூன்னு போட்டா ஃபோர், எனக்கு லட்டு மாதிரி ஆன்சர் கிடைச்சிடும், நான் ஏன் உட்காந்து தேவையில்லாம இன்டகிரேஷன் பண்ணணும். நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்றது இந்த வெலாசிட்டில நான் வந்தனால, வெலாசிட்டி மாறிட்டே இருக்கு. அப்போ நான் ஜீரோல ஆரம்பிச்சு எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனோட வெலாசிட்டியில நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். அப்போ 2 seconds வரைக்கும் நான் எவ்வளவு தூரம் போயிருப்பேன், 6 seconds நான் எவ்வளவு தூரம் போயிருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் இருந்து எண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. அதுக்கு தான் இன்டகிரேஷனை யூஸ் பண்றோம், மைன்யூட்டா ஆட் பண்றதுக்கு பதிலா இன்டகிரேஷன் இஸ் கிவிங் தி சேம் ஆன்சர், கிளியரா? அவருக்கு பதில் இவர். இப்போ எனக்கு எக்ஸ் கியூ பை த்ரீ கிடைச்சிருச்சு, கிளியரா? என்னோட இன்டகிரேஷன் பண்ணலாம். இப்போ எனக்கு இதுக்கு லிமிட், இது டெஃபினிட் இன்டகிரல், 0 to 2 போட்டீங்கன்னா 8/3 மைனஸ் 0/3 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இதெல்லாம் டீப்பா அப்புறம் போய்க்கலாம், விச் இஸ் 2.66, கிளியரா? ஸோ 2.667, 8/3 போட்டோம்னா அதே தான், ஏன்னா அங்கே தான் தானே கிடைச்சிச்சு, 2.667 கிடைச்சிருச்சு. ஸோ ஆட் பண்ணா இதே தான் வருமா அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லை, ஏன்னா எனக்குமே நான் படிக்கும்போது வந்துச்சு, ரைட்? நான் எல்லாருக்கும் எடுக்கும் போதுமே எனக்கு தோணும், ஏன் இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க?
ஸோ அதனால நான் ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இன்னைக்கு நான் உட்காந்து எழுதியும் பார்த்துட்டேன் ரைட்டு, ஸோ தட் அதையுமே எழுதிடலான். ஸோ இந்த இந்த பர்டிகுலராக நான் x³/3 எடுத்தது காரணம் தான், சின்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி ரிட்டன். ஸோ நான் இதை வந்து x³/3 ஃபங்க்ஷனை நான் மறுபடியும் x³/3க்கான கிராஃப் x² என்னோட கிராஃப் வந்து x² தானே, x²ங்கிற கிராஃபி தான் என்னோட வெலாசிட்டி. இதை நான் சின்ன சின்ன ரெக்டாங்கிளா பிரிக்க போறேன். இது x=2, இது x=2, இது x=0. ஸோ நான் இதை முதல்ல ரெண்டு நாலு ரெக்டாங்கிளா பிரிக்கிறேன், அதாவது 0.5, 1, 1.5, இது 2, நாலு ரெக்டாங்கிள். அப்ப இது எனக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்கிளான்னு கேட்டா இல்ல. அப்ப நான் இதோட சென்டரை நான் அப்சியூம் பண்ணிக்கிறேன், இதுதான் ஹைட்டு, நான் ஆவரேஜ் ஹைட் எடுத்துக்கிறேனே, ஸோ இதான் என்னோட ஹைட். அப்போ எனக்கு இந்த ஹைட் வந்து எந்த வேல்யூல வேணும்னா 0.25 ஹைட் வேணும், 0.75 ஹைட் வேணும், 1.25 ஹைட் வேணும், 1.75 ஹைட் வேணும். அப்ப என்னோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் நாலு ரெக்டாங்கிளா, இந்த பேஸ் எவ்வளவு எல்லாத்துக்குமே 0.5, கான்ஸ்டன்ட் கேப் தான் எடுத்திருக்கோம். ஸோ நான் என்னால 0.5 ஒவ்வொரு இதோட ஹைட் காமனா பேஸ வெளியெடுத்துட்டேன், பி இன்டு ஹெச் இல்ல பிஹெச்ங்கிற ஃபார்முலாக்கு ட்ரையாங்கிளா எடுக்கல ரெக்டாங்கிளா தான் எடுக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை ஏன் அந்த டிஎக்ஸ் அப்படிங்கிற அர்த்தமும் தெரியறதுக்காக, ஸோ 0.5 ஃபர்ஸ்ட் இதோட ஹைட் தட் இஸ் 0.25 ஸ்கொயர். ஸோ 0.25 ஸ்கொயர் பண்ணோம்னா 0.0625, எழுதி வச்சிருக்கிறதும் கேல்குலேட்டருமே யூஸ் பண்ணிடுவோம், 0.0625 பிளஸ் அடுத்த ஹைட் என்ன 0.75 ஸ்கொயர், 0.75 ஸ்கொயர்ல 5625, யா 0.5625 பிளஸ் அடுத்தது 1.25 ஸ்கொயர். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை, இந்த இந்த வீடியோவே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் புரியறதுக்கு தான், நான் சம்மே போட போறது இல்லை. ஸோ 1.5625 பிளஸ் அடுத்தது 1.75 ஸ்கொயர், 3.0625. ஸோ 3.0625. இப்ப இதை எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு ஏரியா கிடைச்சிடும். ஸோ 0.0625 பிளஸ் ஆன்சர் தட் இஸ் 3.0625 பிளஸ் 1.5625 பிளஸ் 0.5625 இன்டு 0.5, ஸோ 2.611 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது எனக்கு எக்ஸாக்டான ஆன்சர் இல்லை, கரெக்டா க்ளோஸரா இருக்க தவிர எக்ஸாக்டா இல்ல. மேபி இது ஒரு 10 வரைக்கும் இருந்து நான் இதை நாலா பிரிச்சேன்னா இன்னுமே எனக்கு எரர் அதிகமாயிருக்கும். நான் இப்ப இத 8 பிரிக்க ட்ரை பண்றேன். நான் 8 பிரிச்சா என்ன ஆகும், அகெயின் இது 0, இது x=2, இதுதான் என்னோட இது. ஸோ நான் இதை 8 பிரிச்சேன் அப்படின்னா 0.25 ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள், 0.5 அடுத்த ரெக்டாங்கிள், 0.75, 1.25, 1.5, 1.75, இப்படி 8 சின்ன ரெக்டாங்கிளா பிரிச்சிருக்கேன், கரெக்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப இதோட சென்டர் மோஸ்ட் வேல்யூ என்ன, 0.125, 0. அதுல இருந்து ஒரு 0.25, அப்போ 3.75, அங்க இருந்து ஒரு 0.25, 0.625 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கிளியரா? ஸோ இந்த மாதிரி 0.25 ஆட் பண்ணி ஐ ஹவ் ஆல்ரெடி கேல்குலேட்டட். ஸோ என்ன வந்துச்சு அப்படின்னா 2.67 வந்துச்சு. எப்படி வரும், 0.25 இன்டூ ஓவனுக்கு ஸ்கொயர் பண்ண, அதாவது 0.125 ஸ்கொயர் பிளஸ் 0.315 ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது இது வந்து நீங்கள் அந்த கிளாஸ் இன்டர்வல் போட்டிருப்பீங்க ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி தான் ஆவரேஜுங்கிறது 0.25 ÷ 2 ஆட் பண்ணி 0.5 ÷ 2 3.75 0.5 0.75 ÷ 2 இப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்குவேர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா மை ஏரியா ஈக்குவல் டு 2.67. இப்போ நம்மளோட ஆக்சுவல் ஆன்சர் என்ன, 2.667. நான் மேபி 16 எடுத்தேன் அப்படின்னா அந்த ஆன்சரும் கிடைக்கும். ஸோ இந்த டிஎக்ஸ் கம்மியாக கம்மியாக நான் ஆக்சுவல் ஆன்சரை நோக்கி போயிட்டு இருப்பேன். அப்போ சின்ன சின்ன எக்டாங்கெல்லாம் எடுத்து ஆட் பண்ணா ஏரியா வரதும், இன்டகிரேட் பண்ணா வர ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் வேரியபிளாக இருக்கோ
இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு டிபெண்ட், அதுல நான் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட்டை லோவர் லிமிட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். நீங்க ஸ்டார்டிங்ல படிக்க போறது இன்டெஃபினிட் இன்டெகிரல்ஸ் அப்படிங்கிறது, லிமிட் இல்லாம அந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் மட்டும் பண்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஏபிள் டு விட்னஸ் ஒன் ஆஃப் தி டான்ஸ் ப்ராக்டிஸ் டியூரிங் எ ஃபங்க்ஷன் இன் மை காலேஜ், ப்ரீவியஸ் காலேஜ். அப்போ வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா அந்த பையன், ஹிஸ் நேம் இஸ் டென்வர், யாருக்கு தெரிய போது அந்த பையன் பார்த்தா தெரியும். ஸோ அவன் ப்ராக்டிஸ் கொடுக்கும் போது என்னன்னா பாட்டே பிளே பண்ணல. இனிஷியலா அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே பிளே பண்ணல, 1, 2, 3, 4 தான் ப்ராக்டிஸ், அதுவும் ஸ்டெப்ஸ் அங்கெங்கே ஜம்ப் ஆகும். எனக்கு டவுட்டே வந்துருச்சு அவங்ககிட்ட போய், என்னடா கோஆர்டினேஷன் ஒரு இதே இல்லை, திடீர்னு இப்படி இருக்கு, அப்படி போதே ஒரு சிங் ஆகலையன் சார் பாருங்க அப்படின்னா. ரிகர்சல் அன்னைக்கு தான் அவன் பாட்டை பிளே பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாமே சீக்வன்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ், இது செகண்ட் சீக்வன்ஸ் சொல்லி அதை பண்ணும்போது பக்காவா இருந்துச்சு. கிளியரா? அப்போ இனிஷியலா ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லாம இருக்கிற மாதிரி, நீங்க இன்டகிரேஷன் இந்த இன்டெஃபினிட் இன்டெகிரலுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டெஃபினிட் இன்டெகிரல் பண்ணும் போது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா அதை எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு ப்ராக்டிஸ் பண்றீங்களே தவிர அதோட அப்ளிகேஷன் கிடையாது. அதனாலதான் 9th-8th லெசன் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் இருக்கு. கிளியரா? ஸோ அப்போ ஸ்டார்டிங்ல ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் இன்டகிரேட் பண்ணி பழகுறீங்க, அதுக்கப்புறம் அதுல லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி பழகுறீங்க. மேபி கராத்தைக்கு படம் பார்த்துருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொடுத்தது சட்டை கீழே போட்டு தூக்கி மேலே போட சொல்லுவார் ஜாக்கி சார், திருப்பி தூக்கி கீழே போட்டு திருப்பி தூக்கி மேலே போட சொல்லுவார். இதுதான் ப்ராக்டிஸ். கிட்டத்தட்ட முதல் கொஞ்ச நாளைக்கு அவன் அதை தான் பண்ணுவான். அப்போ அந்த அதை பார்க்கும்போது என்னடா இதுன்னு தோணும். அதோட அப்ளிகேஷன் வரும்போது மட்டும்தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். அதே தான் நீங்க ஸ்டார்டிங்ல பண்றீங்க. ஒரு 5 எக்ஸசைஸுக்கு வெறும் இன்டெஃபினிட் இன்டெகிரல், என்னடா இது போடுறோம் ஃபார்முலா போடுறோம் வருது என்னன்னு யோசிச்சீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஏரியாஸ் தான். கிளியரா? ஸோ அதனாலதான் 8th lesson புரியும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் இன்டகிரேஷனோட பேசிக் இன்ட்ரடக்ஷன். சரியா? என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்புறேன். மேபி இன்னும் பெட்டரா பண்ண முடிஞ்சிச்சு, இன்னொரு 6 கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு எனக்கு இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு, நான் வேற வீடியோவா அப்லோட் பண்ணுவேன். பட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஓடி நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மேனா வந்து இந்த இன்டெஃபினிட் இன்டெகிரல்ல ஒண்ணு பண்ணுவோம், அது என்னங்கிறதையும் பாத்துருவோம். ஸோ இன்டெஃபினிட் இன்டெகிரல பொறுத்த வரைக்கும் இன்டெகிரல் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் x² dx இப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, x² dx தான் இன்டெகிரேட் பண்றேன், x² கிடையாது. x² dx அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை x³/3 மட்டும் போடாம +c போடுவோம். இந்த +c எதுக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நான் வந்து டிஃபரன்சியேஷன் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கிறனால தான் அதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உள்ள வந்துட்டேன். x³க்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், x³ டிஃபரன்சியேஷன் என்ன, 3x². அப்போ x² மட்டும் இங்க இருந்துச்சுன்னா அந்த x³/3 நாங்க போகுது, கரெக்டா? அதனாலதான் நம்ம ஃபார்முலால /3 போடுறோம். சரி, இப்ப நான் வந்து x³+7 இன்டகிரேட் பண்றேன், என்ன கிடைக்கும், 3x² + 0. அப்போ எனக்கு இந்த 7 காணாம போயிடுச்சு. அடுத்து x³+21 போடுறேன், என்ன கிடைக்கும், அகெயின் 3x² + 0 தான் கிடைக்கும். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் அங்கே இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், கரெக்டா? அப்படி ஒன்று இருந்திருந்தா யாரு எனக்கு தெரியாது, இருந்துச்சா அதுவும் எனக்கு தெரியாது. அப்போ இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்கலாம், மேபி ரைட் அப்படிங்கும் போது அந்த கான்ஸ்டன்ட் இருந்ததுக்கான சுவடு தெரியற வரைக்கும் ஒரு சி வச்சிருப்போம். இந்த சியோட வேல்யூ 0 கூட இருக்கும், மேபி பவுண்டரி கண்டிஷன் கொடுப்பாங்க. ரைட், நீங்க டிஃபரன்ஷியல் இக்குவேஷனோட அப்ளிகேஷன்ல சியை கண்டுபிடிச்சுதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும், அது 9th lesson. கிளியரா? ஸோ அப்போ 8th lesson, 7th lesson புரியாம 7-9 வரைக்கும் பண்றது ரொம்பவே கஷ்டம். 5, 6 ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈஸியா படிச்சிருப்பீங்க. இன்டகிரேஷனை வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஹையர் ஸ்டடீஸ்ல நீங்க மேபி நீட் எழுதி டாக்டரேட் போனீங்கன்னா ஓகே, மேக்ஸ் தேவைப்படாது. பட் நீங்க இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா இன்டகிரேஷன் இல்லாம மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். ஸ்கிப் பண்றதுக்கான ஒர்த்தும் அது கிடையாது, கட்டாயம் பண்ண முடியும். கிளியரா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கானு தெரில, ரைட்டு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்டகிரேஷன் என்ன, எதுக்கு பண்ணுறோம், அதனால என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டகிரேஷனோட சம்ஸோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.